Namaskaram Swamiji, I had a clear insight this beautiful morning. The sun shine bright, the sun shines brightly, the birds cooing in the backyard and the experience of the body all are happening in presence. எல்லாம் நிகழ்வுகள் என்னமோ நடந்துகிட்டு இருக்கு. எல்லாம் என்னது அந்நியமாக புரியுதுங்களா உணரப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஏதோ ஒரு திரையில் விளங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க. என்ன சொல்றாங்க, அற்புதமான ஒரு சூரிய உதயம், அப்புறம் பறவைகளின் ஒலி எல்லாம் வந்து அப்படியே வந்து, அண்ட் தி எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் த பாடி ஆல் ஆர் ஹேப்பனிங் இன் ப்ரெசன்ஸ், இவங்களுடைய இருப்பு கூட புரியுதுங்களா எல்லாம் சேர்ந்த ஏதோ ஒரு கண்ணாடியில விளங்கிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு. வென் ஐ லுக் ஃபார் த ஓனர் ஆஃப் இட் ஐ குட் ஃபைன் நன். யாருப்பா இதெல்லாம் அனுபவிக்கிறாங்க, பறவைகள் ஒலியை யாராவது என்கிட்ட கேட்பவள் இருக்காளா, சூரிய உதத்தை யாராவது என்கிட்ட ரசிப்பவள் இருக்காளா, என்னுடைய உடம்பினுடைய இருப்பை கூட யாராவது பார்க்கறாங்களா, யாராவது ஓனர் கர்த்தா இருக்காரா. மனம் ஓகேங்க, குழந்தை கிட்ட வந்து சேட்டை இருக்கும், கர்த்தா இல்லை ப்ராப்ளமே இல்லை, 18 மணி நேரம் விளையாடுவான், கில்ட்டே வராது, என்னடா உடம்பு தெரியலடா உனக்கு, ஆமா கர்த்தா இல்லை இதனால உடம்பு தெரியல, உனக்கு தான் பிரச்சனை, நீ உன்னோட உடம்போட அவனை கம்பேர் பண்ணிக்கிற, நீ 40 வயசுக்காரி, உன்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது, அவன் 7 வயசு பையன், 18 மணி நேரம் வெயில காய முடியும், கர்த்தா இல்லைன்னா என்ன பண்ண முடியும், ஞானி கர்த்தாவே அழிச்சவன், தெரிஞ்சு அழிச்சவன், அவன் பரம்பொருளாவே இருக்கான்றது வேற தெரியும், புரியுதுங்களா. அதனாலதான் மனத்தினால பிரச்சனை கிடையாது, டூயர் இல்லைன்னா எதுவுமே பிரச்சனை கிடையாது, ஓனர் இல்லைன்னா அது பேர் தான் அபிமானம். When I looked for the owner of it, I could find none. The body experience is as much as the experience of sunshine or the chirping of the birds. There is no one to own, reject or get attached to. I am not defined by any experience. Was very clear. Feel a great relief. Thank you so much for the wonderful support you had been all this while. ஏகப்பட்ட மெசேஜ் வரும், நானும் பேசுவேன் அவங்களும் பேசுவாங்க, இந்த மாதிரி கேள்வி பதில்கள் எல்லாம் போட்டுக்கிட்டு வருவோம். இது ஒரு பெரிய டீப், வித் டீப் ரிகார்ட் சரஸ்வதி. அதாவது வந்து இந்த மாதிரி நீர்க்குமிழி உடையும், எல்லா உணர்ச்சிகளையும் கேட்பவன் பார்ப்பவன் அனுபவிப்பவன் வெறுப்பவன் விரும்புபவன் ஆசைப்படுபவன் சபலப்படுபவன் எல்லாமுமே அதுக்குள்ள ரெட்ட உணர்ச்சி இருக்குங்க. தப்பு பண்றோமோ, இது நல்லது இல்லையோ, பேசலாமோ நினைக்கலாமோ கூடாதோ, எப்ப பாரு இருக்கா இல்லையா, உள்ள நிக்க 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 தெளிவு. இவங்கெல்லாம் அப்படியே சசங்கத்துல தோஞ்சி இருந்தவங்க, நிறைய இன்டராக்ட் பண்ண இந்த மாதிரி உங்களுக்கும் போன பிறகு கூட இந்த மாதிரி ஜூம்ல யூடியூப்ல சாயந்தர வேலையில் மற்ற நாட்கள்ல 3 நாட்கள் சாயந்தரம் பண்றோம், 6:30 to 8:30 ஒரு மெடிடேஷனோட எல்லாம் நடக்கும். நிறைய பேர் கேள்வி எல்லாம் கேட்பாங்க, அந்தந்த சந்தேகங்களை வைத்துக் கொள்ளாதீர்கள் சரிங்களா. சொன்னேன்ல ஜிபிஆர்எஸ் மேப் வந்து அப்ராக்சிமேட்டா கொடுக்கூடாது, சும்மா லெஃப்ட்லயும் போகலாம் ரைட்லயும் போகலாம், செகண்ட் லெஃப்டும் எடுக்கலாம் தேர்டு ஃபோர்த்து ரைட்டும் எடுக்கலாம் இப்படின்லாம் சொல்லக்கூடாது, கரெக்டா எக்ஸாக்டா சொல்ல. அதனால இதுல மாத்திரம் பொய்யாட்டமே கூடாது. வழக்கமான சப்ஜெக்ட்ல ராக்கெட்டை மார்ஸுக்கு அனுப்புறாங்கன்னா சும்மா தோராயமா எங்க போய் இறங்கட்டும் அப்படின்லாம் அனுப்ப முடியாது, எக்ஸாக்டா ஸ்பீடு வெலாசிட்டி அங்க இருக்கிற அட்மாஸ்பியர் எல்லாத்தையும் கணிச்சு அவ்வளோ பிரிசு, அத்தோ விட பிரசிச்சு. அதனாலதான் எல்லாரும் கேள்வி கேட்கணும், குட்டும் வாங்கணும், இந்த மாதிரி சொல்லுவேன், பச்சையா தோலை உரிப்பேன், வேற யாரு உரிக்கிறது, வியாதியாச்சே இது, ஒன்னுத்துக்கு என்னமோ பொய்யான ஒரு ஆளுக்கு உள்ள அங்கீகாரம் கொடுத்தா அவ்வளவுதான் பெருமை எங்கேயோ போயிடுமே, ஏன்னா பட்டம் வாங்கி மாற்ற போட்டோவா இது சர்டிபிகேட்டா, வாழ்க்கை இல்ல. ஒரு குழந்தை நிம்மதியா தூங்குது நிம்மதியா விளையாடுது நிம்மதியா எழுதுக்குது இல்ல, நம்ம இது என்ன விஷயம்னு முடிக்கிறோம்ல இங்க, அதுதானே ஆன்மஞானமா இருக்க முடியும், அதுதானே உண்மையான ஆன்மீகமா இருக்க முடியும். கோவில்ல இருக்கிற தெய்வம் கொடுத்துருமா சொல்லுங்க, அதை வந்து பேசிடுமா, நீயாதான் அழுது அழுது புலம் புலமும் புலம் போனோம் புரியுதுங்களா, புலம்பும் போதே தெரியும் நம்மளுக்கு நம்ம பண்றதுதான் தப்பு, அவரு தப்பான பட்டாலும் தெரியும், நம்ம தான் மோசமான டீல் போடுறோம் அவர்கிட்ட, நிஜமா 4 கேள்வி திருப்பி கேட்டோம்னா நம்ம தாக்க மாட்டோம் அவர் எழுந்து வந்து. அதனால பெட்டர் நீ சிலையாவே இருன்ற லெவல்ல தான் தைரியமா அதெல்லாம் நினைச்சுக்கிறோம் கரெக்டா, ஆனா உண்மை அப்படி இல்லையே.
அப்பொழுது இல்லாது துல்லியமானது இல்லை, நோக்கரிய நோக்கு இல்லை, அரிய நோக்கு இல்லை, நுணுக்கரிய நுண்ணுணர்வே, போக்கும் வரவும் புணர்வும் இல்லா புண்ணியனே. அது எங்கேயுமே விளக்கம் விளக்கமாக இருந்துகிட்டே இருக்கு. அதுதான் எல்லாம் தெரிவிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அவங்க, பார்த்தீங்களா எப்படி இருக்கு பாருங்க. ஸோ விதவிதமான இது, ஆனால் எல்லாரும் வந்து இதுக்கு ஆட்படணும். ஒவ்வொரு 10 வயசு குழந்தையிலேருந்து இது பேசப்படணுங்க. உள் விஞ்ஞானங்க, இது ஒரு எண்ணம் விஞ்ஞானங்க, ஒரு படிப்பு ஏபிசிடின்றது, ஒரு ஆல்பபெட் கற்றுக்கிறது, ஒரு பிளே ஸ்கூல்லேருந்து ஆரம்பிக்கிறது, ஒரு விஞ்ஞானமாக ஆரம்பிக்கப்படுது இல்லை பாஷை கற்றுக்கிறதுக்கு. அதை போல நம்மளை பற்றிய பாஷை, மனத்தை பற்றிய பாஷை, புத்தியை பற்றிய பாஷை, திறமைகளை பற்றிய பாஷை, அச்சீவர் யாரு, ஆம்பிஷியஸ் யாரு, நல்லவன் யாரு, கெட்டவன் யாரு, எல்லாருமே தாட்ஸ் தானே, திங்கர்ஸ் தானே, அது கொடுக்குற பட்டங்கள் தானே. இது மாத்திரம் அப்படியே புகை மூட்டை மாதிரி என்னவோ இருக்குமா, இப்படியே ஓட்டிக்கிட்டு இருப்போமா. உள்ள நின்றா தினம் தூங்க போகும்போது நல்லா தூங்குவோம் இல்லை, ஊரா இருந்தோம், என்னவோ கீச்சோம், நம்மளை ஜட்ஜ் பண்ணாம போய் தூங்கினா எவ்வளவு நிம்மதியா தூங்குவோம் தெரியுமா, கரெக்டா. நீங்க எதையும் செய்ய போறவனா காத்தால கிளம்பி அதுல பயங்கர எதிர்பார்ப்பை வச்சுட்டு கிளம்பிட்டு ஜட்ஜ்மெண்ட் ஓடிக்கிட்டே இருக்கும், தீவிரமா ஜுரம் இருக்கு பின்னாடி. செய்பவன் கிட்ட அடையணும், பெறணும், சேவை பண்றவங்கள இருந்து எல்லாத்துக்கும் சகலமானவர்களும் செய்பவர் இருக்க இருக்க உண்மை இல்லை. அப்ப என்ன ஆகும், ஏற்றத்தாழ்வுகள் இருந்துகிட்டே இருக்கும், உள்ள உணர்ச்சிகள்ல நிறைய எண்ணக்கூட்டங்கள் இருந்துகிட்டே இருக்கும், பொருள்கள்லையும் மெஷர்மெண்ட்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். சே நம்ம எதிர்பார்த்தது இது இல்லை, என்ன இவ்வளவு கேவலமா பேமெண்ட் கொடுக்குறான், நம்ம எதிர்பார்த்தது அது இல்லை இது இல்லைன்னு. ஸோ எங்கேயோ இருக்கும், இதுக்கு இதுக்கு சம்மந்தமே இல்லாம இருக்கும். கடைசியில் என்ன, அட் த எண்ட் ஆஃப் த டே ஜீவன் வந்து துக்கப்பட்டு போய் படுக்கும், இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. பட் இங்க செய்யறதுக்கே முனை இல்லை, வெறுமை பார்த்து கண்டிக்கிறோம், வேடிக்கை பார்க்குற மாதிரி உள்ளுக்குள்ள வெறுமை தீவிர வயாம பார்த்துக்கிட்டே இருக்குது, எதையும் தடுக்கவும் போறது இல்லை, ஆதரிக்கவும் போறது இல்லை. ஆனா பார்வை மாத்திரம் நீங்க ஜட்ஜ்மெண்ட் போட்டீங்கன்னா சைடு எடுத்துட்டீங்க, சபாஷ் சூப்பரா பார்த்தேன் அப்படின்னு நீங்கனாலே காலி, சரியா பார்க்கலன்னு இருக்கும். அதனால ஓப்பன்லயே விட்டுக்கிட்டே போயிட்டே இருக்கும், பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கிடுவோம். ஏன்னா கர்த்தா தான் பாரம், பைபிள்ல ஒரு வாசகம் போட்டிருப்பாங்களே, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடம் வாருங்கள் இளைப்பாறுதல் தருகின்றேன். பகவத்கீதையிலையும் வருது, மை ஆசக்தமனா பார்த்த யோகம் யுக்ஜன் மதாஸ்ரய அசம்சயம் சமக்ரமாம் யதா ஞாசசி தஸ்ருணு, என்ன என்னிடமே பற்றுடையனாக என்னையே அடைக்கலம் அடைந்தவனாக சந்தேகம் வர நான் கூறும் இந்த உபதேசத்தை, இது ஒரு விஞ்ஞானம், இதை கூறுகின்றேன், நன்றாக கேட்டு வாங்கிக்கொள். என்னிடத்தில் அடைக்கலம் அடைந்தவனாக, என்னிடத்தில் நம்பிக்கையுடைய, என்னிடம் என்னிடம் அவர் சொல்றதெல்லாம் என்ன ஆன்ம பொருள், அதுதான் அங்க பியூட்டி.